அனைவருக்கும் வணக்கம். தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு பயிற்சி வகுப்புல மனத்திறன் பகுதியில இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு படத்தில் விடுபட்ட எண்களை நிரப்புதல். அதாவது இந்த பகுதியில தொடர்ச்சியான மூன்று படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மூன்று படங்களுக்கு இடையிலையும் சில எண்கள் தர்க்கவியல் தொடர்போடு கொடுக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு தர்க்கவியல் தொடர்போடு கொடுக்கப்பட்டுள்ள அந்த எண்களில் ஏதேனும் ஒரு எண் மட்டும் விடுபட்டிருக்கும். அந்த விடுபட்ட எண்ணை பிற எண்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை கொண்டு கண்டறியணும். இப்போ இங்க ஒரு வினா கொடுக்கப்பட்டுள்ளது, அதாவது ஒரு வட்டமான வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வட்டமான வடிவத்துக்கு வெளியில நான்கு எண்கள் இருக்கு, மையத்தில் ஒரு எண் கொடுக்கப்படும். அவ்வாறாக மூன்று படங்களில் கேள்விக்குறியிடப்பட்ட இடத்தில் வர வேண்டிய எண்ணை நாம் தர்க்கவியல் தொடர்போடு தொடர்பு படுத்தி காண வேண்டும். இந்த கணக்குல என்ன தொடர்பு இருக்கு, அந்த இடத்துல வர வேண்டிய எண் எது என்பதை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ முதல் வட்டத்துல 5, 4, 6, 7 நடுவில் 0, இந்த நான்கு எண்களுக்கும் நடுவில் உள்ள எண்ணுக்கும் என்ன தொடர்பு இருக்கும், எந்தெந்த வகையில் தொடர்பு இருக்கலாம்? ஒன்று, இவ்வகையான வினாக்களை தீர்ப்பதற்கு நாம் ஒரு சில விஷயங்களை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக நான்கு அடிப்படை செயல்பாடுகளை பயன்படுத்தி தீர்க்க வேண்டியதாக இருக்கும். இரண்டு எண்களை எடுத்து கூட்டலாம், அல்லது நான்கு எண்களையுமே கூட்டலாம். இரண்டு எண்களை கூட்டி இரண்டு எண்களை கழிப்பது போல் அமையும். இவ்வாறாக நான்கு அடிப்படை செயல்பாடுகளை பயன்படுத்தி தீர்ப்பதாக அமையலாம். அல்லது வர்க்க எண்களை பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது கன எண்களை பயன்படுத்தி இருக்கலாம். கன மூலம், வர்க்க மூலம், இவ்வாறாக அடிக்கடி பரிச்சயமான எண்களை தொடர்பு படுத்தி விழாவிற்கான விடையினை கண்டுபிடித்திருப்பார்கள். சரி, இந்த முதல் படத்தில் நடுவில் வர வேண்டிய எண் 0. இந்த 0-த்துக்கான தர்க்கவியல் தொடர்பு எப்படி இருக்கிறது? இங்கே நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த 5, 6 இரண்டு எண்களையும் கூட்டும் பொழுது நமக்கு 11 கிடைக்கிறது. அதே போல 7, 4 கூட்டும் பொழுது 11 கிடைக்கிறது. 11-ஐயும் 11-ஐயும் கழித்தோமானால் 0 வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் செய்து கொள்வோம். இரண்டாவதாக முழுமையாக தரப்பட்டுள்ள அடுத்த படத்தை இதே வழிமுறையை பயன்படுத்தி தீர்த்து பார்த்து, எனவே 11-உடன் 3 கூட்ட 14 கிடைக்கும். அதே போல 2-உடன் 0 கூட்ட 2 கிடைக்கும். தற்பொழுது இந்த 14-லிருந்து 2 கழித்தோமானால் 12 கிடைக்கும். எனவே நாம் ஏற்கனவே செய்த வழிமுறை சரியான வழிமுறையாக இருக்கிறது. அதே முறையை பின்பற்றி கேள்விக்குறியிடப்பட்ட இந்த இடத்தில் என்ன எண் வரும் என்பதை வெகு சுலபமாக விரைவாக கண்டுபிடிக்கலாம். 6-உடன் 7 கூட்டினால் 13, அதே போல 8-உடன் 4 கூட்டினால் 12. எனவே 13-லிருந்து 12 கழித்தோமானால் நமக்கு கிடைப்பது 1. எனவே கேள்விக்குறியிடப்பட்ட இந்த இடத்தில் வரவேண்டிய எண் 1 ஆகும். அடுத்த ஒரு வினாவை நாம இப்ப பார்க்கலாம். இங்க ஏற்கனவே சொன்னது போல மூன்று படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் நடுவில் உள்ள படத்தில் ஒரு இடத்தில் நமக்கு கேள்விக்குறி தரப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் அனைத்தும் தர்க்கவியல் தொடர்போடு உள்ளது. எந்த வகையில் தர்க்கவியல் தொடர்போடு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு எண்ணோடும் தொடர்புபடுத்தி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வினாவை வெகு இலகுவாக நாம் தீர்த்து விடலாம். நான் ஏற்கனவே சொல்றது போல அனைத்து எண்களையும் கூட்டி பார்க்கலாம். அந்த வகையில் கேள்விக்குறி இந்த இடத்தில் இருப்பதனால் நாம் அதை தவிர்த்து மற்ற எண்கள் அனைத்தையும் கூட்டினோம் என்றால் 93 வருகிறது. அதே போல இந்த எண்கள் அனைத்தையும் கூட்டினோம் என்றால் 67 வருகிறது. எனவே இந்த எண்கள் அனைத்தையும் கூட்டினால் என்ன கிடைக்கும் என்பதே விடையாக இருக்கும். இதற்கு மாற்று வழியில் ஒரு விடையும் உள்ளது. அது எவ்வாறு என்பதை நாம் பார்க்கலாம். இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் 27 மற்றும் 3 இவை இரண்டையும் கூட்டும் பொழுது நமக்கு 30 கிடைக்கும். இந்த 30-ஐ மீதம் இருக்கக்கூடிய இந்த 93-லிருந்து கழித்தோமானால் நடுவில் உள்ள எண் 63 கிடைக்கிறது. இதே முறையை பயன்படுத்தி நாம் இந்த கடைசியில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தையும் தீர்வு செய்து பார்க்கலாம். எவ்வாறு இதரெண்டையும் கூட்டினோமோ அதே போல 16-ஐயும் 9-ஐயும் கூட்ட நமக்கு 25 கிடைக்கும். அதே போல 67-லிருந்து இந்த 25-ஐ கழித்தோமானால் 42 கிடைக்கும். இதே முறையை பயன்படுத்தி நாம் இதனையும் தீர்க்கலாம். 38-உடன் 4-ஐ கூட்ட 42 கிடைக்கும்.
ஏற்கனவே இந்த எண்ணிலிருந்து இங்கே கூட்டி வரக்கூடிய எண்ணை கழித்தோமானால் நமக்கு நடுவில் உள்ள எண் கிடைத்தது. எனவே எந்த எண்ணிலிருந்து 42 கழித்தால் 37 கிடைக்கும். இங்கே 37 42 கூட்டும் பொழுது 79 கிடைக்கிறது. எனவே 79 என்ற எண்ணிலிருந்து 42 கழித்தோமானால் 37 கிடைக்கும். சரி, அடுத்த வினாவுக்கு போகலாம். இந்த வினாவில் அதே போல 3 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தொடர்புடைய எண்களும் தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு எண்ணுக்கும் தர்க்க ரீதியிலான தொடர்பு என்னென்ன இருக்கிறது என்பதை பொறுத்து கடைசியாக உள்ள இந்த படத்தில் நடுவில் என்ன எண் வர வேண்டும் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து எண்களும் மிகச்சிறியதாக உள்ளது. அனைத்து படங்களிலுமே அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நடுவில் உள்ள எண் பெரிய எண்ணாக வருகிறது. எனவே இங்கே இவ்வளவு பெரிய எண் வருவதற்கு இவைகளை கூட்டினாலோ பெருக்கினாலோ வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. வேறு என்ன தர்க்க ரீதியான தொடர்பு இருக்கிறது என்பதை ஆராயும் பொழுது ஒவ்வொரு இலக்கமாக தனித்தனியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த 1 ஐ 5 ஐ பெருக்கினோம் என்றால் நமக்கு 1 5 5 என கிடைக்கிறது. அதாவது 5 ஐ 1 ஐ பெருக்கினோம், 5 1 சேர்ந்தது 5 என வரும். சரியாக சொல்லும், 5 1 சேர்ந்தது 5. அதே போல இந்த 4 அதற்கு எதிரே உள்ள இந்த 2 பெருக்கினால் நமக்கு 8 கிடைக்கிறது. எனவே அது நடுவே அமைந்துள்ள அந்த இலக்கமானது கிடைத்திருக்கிறது. அடுத்த இடத்தில் உள்ள 2 2 பெருக்கினால் நமக்கு கடைசியாக 4 கிடைக்கிறது. எனவே இதே வழிமுறையை பயன்படுத்தி அடுத்த படத்தையும் நாம் சோதித்து பார்ப்போம். இங்கே 3 2 பெருக்கும் பொழுது 6 கிடைக்கிறது. அதற்கு அடுத்த போல 3 3 பெருக்கும் பொழுது 9 கிடைக்கிறது. அதற்கு அடுத்த இலக்கமான 2 2 பெருக்கும் பொழுது நமக்கு 4 கிடைக்கிறது. எனவே இதே வழிமுறையை பயன்படுத்தி அடுத்த படத்தில் உள்ள இந்த எண்களை தீர்க்கும் பொழுது நடுவில் என்ன எண் வரும் என்பதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது 6 1 பெருக்க 6 கிடைக்கும். அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய 7 1 பெருக்க 7 கிடைக்கும். அடுத்து 2 4 பெருக்க 8 கிடைக்கும். எனவே நடுவில் வரும் எண் 6 7 8 என்பதாகும். சரி, இந்த வினாவை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரே படம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 6 பகுதிகளில் உள்ள எண் ஒவ்வொன்றுக்கும் என்ன தொடர்பு? கடைசியாக விடுபட்ட இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்குறி வரும் இடத்தில் என்ன எண் வர வேண்டும்? ஒவ்வொரு எண்ணுக்கும் இடையான தொடர்பை நாம் இப்பொழுது சோதித்து பார்க்கலாம். 1 2 4 8 16 இவைகளை நாம் வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு யோசனை தோன்றலாம். 1 உடன் 1 கூட்டினால் 2 கிடைக்கும். 2 உடன் 2 கூட்டினால் நமக்கு 4 கிடைக்கும். 4 உடன் 4 கூட்டினால் அடுத்த எண்ணான 8 கிடைக்கிறது. அந்த 8 உடன் 8 கூட்டும் பொழுது அதற்கு அடுத்த எண்ணான 16 கிடைக்கிறது. எனவே இதே வகையில் 16 உடன் 16 கூட்ட கிடைப்பது 32. எனவே சரியான விடை 32 ஆகும். அடுத்த கேள்வியை பார்க்கலாம். முதலில் உள்ள படத்தில் உள்ள எண்களுக்கு இடையேயான தொடர்பை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே 41 வருகிறது. இவை 2 பெருக்கினால் 4 5 20 அல்லது இவை 2 கூட்டினால் 9. அதிகமான எண் வருவதற்கு 1 கூட்ட வேண்டும் அல்லது பெருக்க வேண்டும். இந்த இரு முறையையும் சோதித்த பிறகும் நமக்கு 41 வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. எனவே அடுத்த நிலையான வர்க்கம் என்பதை நாம் சோதித்து பார்த்தோமானால் 4 வர்க்கம் 5 வர்க்கம் இவை 2 கூட்டுவோம். 4 வர்க்கம் 16 5 வர்க்கம் 25 கூட்டினால் 41 கிடைக்கிறது. இதே வழிமுறையை பயன்படுத்தி அடுத்த படத்தையும் நாம் தீர்க்க முயல்வோம். 3 வர்க்கம் 9 அதனுடன் 6 வர்க்கம் 36 9 உடன் 36 கூட்டும் பொழுது நமக்கு 45 கிடைக்கிறது. அதே போல இதே வழியில் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த படத்தில் கேள்விக்குறியிட்ட இடத்தில் என்ன வரும் என்பதை நாம் பார்ப்போம். 7 ஸ்கொயர் அதாவது 7 வர்க்கம்
அதனுடன் இரண்டின் வர்க்கத்தை கூட்டும் பொழுது ஏழின் வர்க்கமானது 49, இரண்டின் வர்க்கமானது 4, இவை இரண்டையும் கூட்ட 53 கிடைக்கிறது. எனவே கேள்வி குறியிடப்பட்ட இடத்தில் 53 என்ற எண் வரும். சரி, இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். இங்க 3 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதே போல நடுவில் கேள்விக்குறி இடப்பட்டுள்ளது. இந்த எண்களுக்குள் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். 7 உடன் 5 பெருக்க 35 கிடைக்கும், அதனுடன் இதே 5 கூட்ட 40 வருகிறது. 7 உடன் 5 பெருக்க 35 கிடைக்கிறது, அதனுடன் 5 கூட்ட 40 கிடைக்கிறது, அதாவது நடுவில் உள்ள எண் கிடைக்கிறது. இதே போல இந்த 17 3 பெருக்க வேண்டும், நமக்கு 51 கிடைக்கிறது, அதனுடன் 3 கூட்ட 54 கிடைக்கிறது. இதே வழிமுறையை பயன்படுத்தி நாம் அடுத்த படத்தில் உள்ள எண்களையும் தீர்ப்போம். 10 உடன் 6 பெருக்க 60, அதனுடன் 6 கூட்ட 66. எனவே கேள்வி குறியிடப்பட்ட இடத்தில் 66 என்ற எண் வரும். அடுத்த வினாவை பார்ப்போம். இந்த வினால என்ன தர்க்க ரீதியிலான தொடர்பு இருக்கிறது? வெகு இலகுவாக சொல்லிவிடலாம். 10 முதலில் 5 வகுத்தோம் என்றால் 2 கிடைக்கும். அந்த 2 உடன் மீதமுள்ள எண்களை பெருக்க வேண்டும். 2, 3, 6, 6, 2, 12, அது நடுவில் உள்ள எண்ணாக கிடைக்கிறது. இதே போல அடுத்த படத்தில் உள்ள எண்களையும் நாம் செய்து பார்க்கலாம். இப்பொழுது 12 வகுக்கும் பொழுது 3 கிடைக்கிறது, அந்த 3 உடன் 9 பெருக்க 27 கிடைக்கும், அந்த 27 உடன் 1 பெருக்க மீண்டும் 27 கிடைக்கும், அதுவே நடுவில் உள்ள எண்ணாக உள்ளது. இதே போல இந்த படத்தில் உள்ள எண்களையும் சோதித்து பார்க்கலாம். 15 3 வகுக்க நமக்கு 5 கிடைக்கும், அந்த 5 உடன் 5 பெருக்க 25, அதனுடன் மீதமுள்ள 3 பெருக்க 75. எனவே கேள்வி குறியிடப்பட்ட இடத்தில் வரும் எண் 75 ஆகும். நன்றி.